நிறைய புதுமுக டெக்னீஷியன் இந்த படத்தில் அறிமுகமாகியிருக்காங்க. அதுக்கே முதல்ல வாழ்த்துக்கள் சொல்லணும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். வீட்டு பணிப்பெண், நாட்டு பணிப்பெண்ணாக இன்று அறியப்படுகிறார். திறமைசாலிகளுக்கு வயது ஒரு தடை இல்லை என்பதை 69 வயதிலும் நிரூபித்தவர் இந்த அம்மா. ஜி தமிழ் மூலம் தன் குரலால் பல நாடுகளுக்கு சென்று தடம் பதித்தவர். பொம்மை நாயகி படத்தில் நக்களும் நையாண்டியுமாக நடித்து குலுங்க வைத்து நம்மை சிரிக்க வைப்பார் என்பது உறுதி. மக்கள் இதயங்களிலும் நிறைவார் என்ற நம்பிக்கையோடு 1000 குறிஞ்சி பூக்களை வழங்கி வாழ்த்துக்களோடு வரவேற்கிறோம் ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் அவர்களை. நான் எப்போதுமே அதிகாலையில் எழுந்து ஆஞ்சநேயருக்கு முட்டி போட்டு வேண்டிப்பேன். எனக்காக இல்லை, சுயநலமாக இல்லை, உலக மக்கள் ஆரோக்கியமாக வாழ வேண்டும், உணவளிக்க வேண்டும் தான் வேண்டிப்பேன். இதுதான் மற்றவங்களுக்காக வேண்டதை அப்படியே நிறைவேற்றி வைப்பார். அதனால் இந்த வாழ்க்கை எனக்கு இந்த அளவுக்கு உயரணும்னு நான் கனவுல கூட நினைக்கல. எங்கேயோ கிடந்த என்ன இந்த அளவுக்கு இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா காரணம் தூய மனசு. மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாது. விரோதி வந்தாலும் நல்லா இருக்கணும்னு பாராட்டணும். அதுதான் என் கொள்கை. எங்கள் அம்மா அப்பா சொல்லி வளர்த்தது இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து இங்கே இருக்கவங்களுக்கு வரைக்கும் ரெண்டு வரி பாடுறேன், கேட்டுக்கோங்க. எல்லாருக்கும் சேர்த்து இறைவனின் கருணையாலே அனைவரும் வாழ வேண்டுமே நோய் நொடி இல்லாமலே உல்லாச ராஜ போகவும் இறைவன் தந்திடுவார் அனைவர் வாழ்விலுமே. அப்புறம் என்ன பேசுறது தெரியல எனக்கு. எனக்கு கடற்கரை காற்று இந்த பொம்மை நாயகியில் நடித்ததற்கு காரணம் என்னை வீடு தேடி அனுப்பி வைத்தார் கடவுள். நான் பெறாத மகன் ஷான் அவர்கள் பா ரஞ்சித் பிள்ளைக்கும் எனக்கு நன்றி சொல்லுகிறேன். யோகி பாபுக்கு இங்கே அனைவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். அந்த பாட்டு இன்னைக்கு என் கூட படித்த 52 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸும் பார்த்துட்டு எனக்கு 52 பேரும் இத்தனை நாள் எங்கே இருக்கீங்கன்னு கூட கேட்டு என்ன ரமணி பொழந்து தள்ளியிருக்கிய பொம்மை நாயகி சாங்கு நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாக பார்த்தோம், அவ்வளோ அழகாக இருக்குது. உனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து ஜட்ஜாக இருக்கிறோம், வக்கீலாக இருக்கோம், இவ்வளோ தானே ஒழியா எங்கள் ரிலேஷனுக்கு தான் தெரியும். ஆனால் இன்றைக்கி தட்டின உடனே உன்னை பற்றி உலகமே பாராட்டுது இல்லையா, இதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு வாழ்த்து சொன்னாங்க நிறைய பேர். ஒரு சுந்தரமூர்த்தி சார் கொண்டு எனக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. அந்த பாடல் வந்து கடற்கரை காத்து வீசுதே அது யாராலே அலையத்தி காடும் பேசுதே இந்த ஊராலே மூணு போகம் வெளிச்சல் தரும் கோலசாமி வள்ளலாரத்து கொடுத்ததும் இந்த பூமி காடு முந்திரி காடு பல்லா பழுக்கும் காடு கூடலூர் எங்க ஊருதா. இசையும் பாடலும் இந்த காலை ரொம்ப நற்காலை அமைஞ்சிருக்கு. நீங்க யோகி பாபு சார் கூட நடிச்சீங்கல்ல, அவர் பத்தி ரெண்டு வார்த்தை எங்களுக்கு சொல்லுங்களேன். சொல்றேன், சொல்லுங்கம்மா. அவரும் என் கூடவே நடிச்சாரு, ரொம்ப நல்ல மனசு. அப்படிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் நாயா சார், இதை நான் சொல்லி கொடுக்கல, அந்த அம்மா தான் பேசுறாங்க. ஏன்னா பேசும் அதாவது பார்வை பேச்சிலேயே நான் இடம் போடுவேன். ஊரா சரிங்கம்மா, சரிங்கம்மா. அதனால நல்லவரா இல்லையா அதை சொல்லுங்க. போதுமா பல்லாயிரம் சொல் வேண்டுமா பார்வை ஒன்றே போதுமா. அவரை நான் பார்த்த நிலையிலேருந்து எனக்கு பிடிச்சி போச்சு. என்னோட மூணாவது மகன் வச்சிங்களா, எனக்கு 5 பையன் 3 பொண்ணு. சரிங்கம்மா, அதெல்லாம் சேர்த்தா இது 1 டஜன் ஆகி போயிடும் எனக்கு அந்த மாதிரி. செட்ல நல்லா உங்களை பார்த்துட்டாரா யோகி பாபு? நீங்க பார்த்துட்டீங்களா, அவர் உங்களை பார்த்துட்டாரா? நான் வரும்போது பார்த்தா, ஆனா நான் உள்ள குளிர் போகாதேன்.
குளிர் இங்க இங்க வரும்போதா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல ஷூட்டிங்ல கேக்குறேன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இவர் வந்ததா நான் பார்த்தேன் கடலூர்ல ஆனா இவர் என்ன பார்க்கல அப்படியே ஆனா அதுக்கு அப்புறம் தெரிஞ்சிக்கினே நிறைய பேசி இருக்கோம் கொண்டு இருக்கோம் அந்த பாட்டு எல்லாம் பண்ணி இருக்கோம் நிறைய சீன் நடிச்சி இருக்கோம் அவர் கூட அப்படிங்களாமா சரி சரி நடிச்சு ஏதாவது அவருக்கு நீங்க சொல்லி கொடுத்தீங்களா இல்ல அவரு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாரா செட்ல எப்படி இல்ல இல்ல யாருக்கு யாரும் சொல்லி கொடுக்கிறது இல்ல எனக்கு இல்ல ஒரு பாட்டு எழுதி கொடுத்தாலும் சரி அது ஆஃப் an hourல கஷ்டப்படாம பாடிடுவேன் ஓ சரிங்கமா அதுக்கு அப்புறம் ஒரு சீன் நடிக்க சொன்னாலும் சரி அதையும் சரி அதையும் நான் இதுவரைக்கும் முதல் படத்துல நீங்க நடிச்சிருக்கீங்க பொம்மை நாயகில இந்த அனுபவம் எப்படி இருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குமா இது இதுக்கு முன்னாடி வட்டியும் முதலன்னு ஒரு படம் நடிச்சிருக்கேன் அது ஏதோ காரணம் பாதியில நிக்குது லாக் டவுன்ல சரி சரி ரொம்ப நோண்டாதீங்க अमेरिका विजय उन्मे उ ரொம்ப நோண்டிங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் அவங்க சொல்லிட்டு போயிருக்காங்க என்ன மட்டும் இல்ல அவங்க பக்கத்துல நான் இருந்ததனால பாருங்க இவ்ளோ சந்தோஷமா இருந்தா சிரிச்சா அவ்ளோ ஆரோக்கியமா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தினம் இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம சந்திச்சே ஆகணும்னு நினைக்கிறேன் நன்றி நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த டீம் எல்லாருக்குமே தேங்க் யூ சோ மச் அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு வெள்ளியும் அறிமுக ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் ஐயோ மறுபடி அவங்க கேக்குறாங்களா அந்த அம்மா வராங்களா வாங்க அங்க கேக்குறாங்க அங்க கேக்குறாங்க மைக் கொடுங்க மைக் கொடுங்க ஐயோ ஃபர்ஸ்ட்ல இருந்தே வா நான் ஒரு சவாரி அப்ப சொல்லான இந்த மறந்து போயிட்டேன் அவங்கட்ட அங்க மைக் அங்க கொடுங்க என்ன உங்களுக்கு சொல்றாங்க ஹாய் பாபுகா ஹலோ ஹாய் பாபே அடி அடி அடிங்க என்ன பத்தி என்ன நினைக்கிற தெய்வமா தெய்வமா நான் என்ன நினைக்கிறேன்னா கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன் சேர சோழ பாண்டியர்கள் இருந்தார்கள் இல்லையா அத மாதிரி சான் சார் ரஞ்சித் சார் பொம்மை நாயகில வந்த நீ யோகி உன் பேர்லயே யோகி யாவ இருக்கு பா உனக்கு இவங்க மூணு பேரும் சேர சோழ பாண்டியர்கள் போல் திரையுலகில் மின்ன வேண்டும் த்ரீ ஸ்டார் அத போல மின்ன வேண்டும் நான் ரொம்ப ஆத்திரப்பட்டு வேண்டிக்கிறேன் அடுத்த பிரஸ் மீட்ல நல்லா பேசிடுவோம் அடுத்த பிரஸ் மீட் உங்ககிட்ட வெச்சிருவோம் பா பாட்டு போடுப்பா சீக்கிரம் யாராவது கேளுங்க உருவத்தால் கேலி செய்தவர்களை கடின உழைப்பால் ஆச்சரியப்படுத்தினார் பண்டி வாயன் என்று சொன்னவர்களுக்கு பதிலாக பல நூறு படங்கள் தந்து பதிலடியும் கொடுத்தார் குழந்தைகள் சிரிக்க படம் நடித்தார் குழந்தைகள் சிந்திக்க இப்படம் தந்தார் சூப்பர் வெயிட் பண்ணுங்க உங்களுக்காக எழுதினது இல்ல எல்லாரும் இருந்தாங்களே கேட்கணும் சூப்பர் நடிகர்களும் கேட்ட முதல் கேள்வி பாபு கால்சீட்டு இருக்கா கேளுங்க விஜய் முத்தம் தந்தார் அஜித் முத்தமும் தந்தார் முடியாது என்பவனுக்கு இவர் முடி சிரிப்பார் சிரிப்பார்கள் கடினம் என்பவர்களும் இவர் கடி பார்த்து சொன்னால் நகைப்பார்கள் திரையுலகில் காவி வேட்டி கட்டி கரகோஷமிட்டு பக்தி பரவசத்துடன் பவனி வரும் நகைச்சுவை சரவெடி ஹீரோவாக மாஸ் ஹீரோவாகும் பொம்மை நாயகியின் கதை நாயகன் யோகி பாபு அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் பிறந்த நாள் அது மாதிரி நல்லா பேசுங்க மேடம் தேங்க்யூ மேடம் எல்லாருக்கும் வணக்கம் பொம்மை நாயகி நீலம் ப்ரொடக்ஷன் யாழி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா இந்த படத்தில் ஷேன் வந்து காமெடி பண்ண விடல ஏன்னா கதை அது மாதிரி கதை
நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து நான் ஃபஸ்ட்டு தம்பி ஹரி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து அட்டகத்தி படம் வந்து அப்போ ஸ்டார்டிங்கில் ரஞ்சித் சாரோட கூப்பிட்டு ஒரு 20 நாள் எனக்கு சொல்லியிருந்தார் ரஞ்சித் சார். அந்த டைமில் கொஞ்சம் டேட்டு அப்போவே எனக்கு பிரச்சனை வந்து என்னென்னா இருக்கிற உண்மையை சொல்கிறேன். எங்கள் நம்ம நண்பர் அவர் சொன்னார் தடுக்குது டேட் இல்லைன்னு. எனக்கு அப்போவே டேட்டு பிரச்சனை வச்சுக்கோங்க ரைட்டு. என்னென்னா நான் அந்த இது கலகலப்புக்கு போயிட்டேன் அந்த டைமில் டக்குன்னு. அப்புறமா தான் எனக்கு டேட்டு வந்தது பர்ணி மூலமாக வந்தேன். இல்லை போய் என்னால் வர முடியல இங்கே இருக்கேன் அப்படின்ட்டான். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் விட்டு நீலம் ப்ரொடக்ஷனில் வந்து ரஞ்சித் சாரோட இணையிறதுக்கு காரணமாக இருந்த மாரி செல்வராஜுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மாரி தான் பரியேறும் பெருமாள். ரஞ்சித் சாரும் மாரியும் ரெண்டு பேரும் டிஸ்கஷன் பண்ணி இந்த கேரக்டரில் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம் நாங்கள். பொம்மநாயகி படத்தில் ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ வலி இருக்குன்றது எனக்கு இப்போ 4-5 மாதம் ஆச்சு பொண்ணு பிறந்து. அப்போ தான் தெரிஞ்சது. இந்த படம் முழுக்க என்கிட்ட ஒரு சொன்னாங்க, நிறைய பேர் சொன்னாங்க பெரிய நடிகர் நல்ல எமோஷனல் நடிகர் அப்படின்னு. பட் ஆனால் அது எல்லாமே ஒரு டைரக்டர் கையில் தான் இருக்குது, நடிகர் கையில் கிடையாது. ஷான் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான். அது இப்போ நான் சொன்னேன் ரஞ்சித் சார்கிட்ட கூட கீழே அந்த ஷார்ட்டு பார்த்துட்டு பணம் கணக்கு சாப்பிட்டுன்னு இருந்தேன். வீடா கேமரா வாங்க அப்படின்ட்டாங்க. இருந்தால் நான் தோல் கூட உரிகளடா என்ன அப்படின்னா சுற்றி வச்சு ஷார்ட் எடுத்துட்டான். ஏன்னா எங்கே பார்த்தாலும் லைவாக வந்து அது லைவாக எடுக்கிறது தான் லைவான படமாக மாறிச்சு. ஷான் உனக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எல்லா மேடையிலையும் எல்லாத்துலேயும் நான் காமெடின்னு காமெடின்னு சொல்கிறது காரணம் அதுதான் என் தொழில். ஏன்னா அந்த ஒரு சீனுக்கு தான் நான் ரோடு ரோடு அலைஞ்சிருக்கேன், எல்லார் ஆஃபீஸில் நின்று இருக்கிறேன். இந்த காமெடினுக்காக இந்த மூஞ்சி இப்போ மேடம் சொன்ன மாதிரி கிண்டல் பண்ணியிருக்காங்க, மேக்கப் போடுறது திட்டியிருக்காங்க, எல்லாமே நடந்திருக்குது. எல்லா நடிகர்களும் நடக்கிறது தான், எனக்கு கொஞ்சம் அதிகமாக நடந்திருக்குது. எப்போவுமே என் முகம் ஜோக்கர் மூஞ்சி, ஜோக்கர் மூஞ்சி தான் கடைசி வெளில. நான் காமெடின்னா தமிழ் சினிமாவில் எந்த சினிமா போனாலும் காமெடியன் தான். பட் நான் மாறி சொன்ன மாதிரி இந்த முகத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, கொண்டு போய் ஏன்னா ஒன்று பண்ணலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு நான் கண்டிப்பாக படமணும் வாங்க சரிங்களா. நான் எப்போவுமே காமெடியன் தான். ரொம்ப நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ரொம்ப நன்றி.